அறந்தாங்கியில் விநாயகர் கோவில்களில் சங்கடகர சதுர்த்தி பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது. சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு தீபத்தை ஏற்றினால் போதும், வாழ்வில் நமக்கு வரக்கூடிய அத்தனை தடைகளும் சங்கடங்களும் தகர்க்கப்பட்டு வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் என்பது ஐதீகம். ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் தேய்பிறை தினத்தன்று விநாயகருக்கு சங்கடகர சதுர்த்தி பூஜை செய்ய வேண்டும். நமக்கு வரக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் தவிடுபொடியாக வேண்டுமென்றால் சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகர் வழிபாடு மிக மிக சிறந்தது. இது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம்தான். சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டில் ஒரு சிறப்புமிக்க வழிபாட்டை பற்றித்தான் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். வாழ்க்கையில் தீராத துன்பங்கள் துயரங்களை அனுபவித்து வருபவர்கள் இந்த பரிகாரத்தை செய்தால் கூடிய சீக்கிரத்தில் உங்கள் கஷ்டங்களுக்கு ஒரு விமோசனம் நிச்சயம் கிடைக்கும். இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி. அற்புதம் வாய்ந்த இந்த நாளில் இந்த பரிகாரத்தை நமக்காக கொடுத்த அந்த ஆண்டவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அறந்தாங்கி நகரில் பழமை வாய்ந்த கோட்டை சிவன் கோவிலில் அமைந்துள்ள கோட்டை பிள்ளையாருக்கும், ராஜேந்திர சோழீஸ்வரர் ஆலயத்தில் அமைந்திருக்கும் விநாயகருக்கும், அறந்தாங்கி அகரம் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் உள்ள விநாயகருக்கும், பேராவூரணி சாலையில் சூரியமூர்த்தி குளக்கரையோரம் அமைந்துள்ள ஸ்ரீ சூரியமூர்த்தி சக்தி விநாயகருக்கும் கணபதி ஹோமங்கள் செய்யப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் செய்து மந்திரங்கள் முழங்க சங்கடகர சதுர்த்தி பூஜையானது அதிவிமரிசையாக நடைபெற்றது. இந்த விசேஷ பூஜையில் ஆண்களும் பெண்களும் விரதம் இருந்தும் விளக்குகள் ஏற்றியும் பங்கேற்றனர். எப்படி சிவபெருமானுக்கு பிரதோஷம் சிறப்பு வழிபாடு, அதே போல விநாயகர் பெருமானுக்கு சங்கடகர சதுர்த்தி. இந்த தேய்பிறையிலே வரக்கூடிய சதுர்த்தி தான் நம்ம என்ன பண்ணுவோம், சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக முழுமுதல் பிறகு விநாயகர் பெருமான் நமக்கு தான் சங்கடங்களை தீர்க்கக்கூடியவர் விநாயகர் பெருமான். அதனால சங்கடங்களை நீக்குபவர் அப்படிங்கிறதுனால சங்கடங்களை நீக்கக்கூடிய ஒரு இதுதான் இன்னைக்கு. அதனாலதான் இதற்கு பேர் சங்கடகர சதுர்த்தி. நீங்க வினயங்களை தீர்க்கக்கூடியவர் விநாயகர், சங்கடங்களை நீக்கக்கூடியவர் விநாயகர். அந்த வகையில் இன்றைக்கு காலையில் இருந்து உபவாசம் இருந்து மாலையில விநாயகர் பெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்களை பார்த்து அதற்கு பிறகு வீட்டில் போய் நாங்கள் உணவு எடுக்கணுங்கிறது இந்த முறை. விரதம் அப்படின்னா எதையாச்சும் நான் விரதம், மூணு வேளையும் சாப்பிடுவாங்க, ஒரு வேளை சாப்பாடு விடலாம், இல்லை நான் எப்பொழுதும் அசைவமாக சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் அசைவத்தை விடலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒன்றை விட்டு உணவு எடுப்பது விரதம் இருப்பது. அதனாலதான் இதற்கு பேர் விரதம் பேரு. யாரெல்லாம் விநாயகர் பெருமானை ஏற்று இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் விநாயகர் பெருமான் நிறைய கொடுக்கிறார்.
இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விசேஷமா நடந்துகிட்டு இருக்கு. அதனால ஏன்னா நம்ம பகுதியில பிள்ளையார்பட்டி என்பது ஒரு மிகப்பெரிய தலம். அந்த பிள்ளையார்பட்டியில எப்பொழுதுமே ஒரு சிறப்பான வழிபாடு நடைபெறும். அங்க வந்து எப்பொழுதுமே பகல்ல தான் சங்கட சதுர்த்தி, அதாவது சதுர்த்தி திதி பகல்ல இருக்கும். நீங்க மாலையில் சதுர்த்தி திதி இருக்கும் பொழுது நம்ம ஆலயங்கள்ல பூஜை பண்ணுவாங்க, பிள்ளையார்பட்டியில மட்டும் பகல் 12 மணி பூஜை அப்ப சதுர்த்தி இருக்கப்பதான் பூஜை பண்ணுவாங்க. அதனால நம்ம மற்ற ஆலயங்களுக்கும் பிள்ளையார்பட்டிக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, அங்க வந்து பகல்ல தான் அந்த அபிஷேகம், அந்த சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி விழா நடக்கும். அப்படி சங்கடகர சதுர்த்தி என்பது இந்த தேய்பிரையிலே வரக்கூடிய அந்த சதுர்த்தி திதியை ஒட்டி வரக்கூடிய ஒரு நிகழ்வு. நல்ல விநாயகர் பெருமான் விக்னங்களை தீர்க்கக்கூடியவர், சங்கடங்களை தவிர்க்கக்கூடியவர். அதனால இந்த சங்கடகர சதுர்த்தி ஒரு நமக்கு ஒரு சிறப்பான நாள். இந்த 5 நாள் சுந்தரமூர்த்தி நாயனார் பூமியில பிறக்க முடியாது. சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன கேட்கிறாருன்னா, எந்த சூழ்நிலையிலும் அவங்க மறக்கக்கூடாது. அப்படி ஒரு வேலை நான் மறந்தேன்னா நீங்க என்ன பண்ணுவோம், ஏன்னா எப்போ தடுத்தா சொல்லணும், நீங்க வந்து எனக்கு ஆர்வம் கொடுக்கணும்.